Dear 11th Standard Business Max students, naan ungal Metro Karanagaran. In example 2.22, in how many ways 8 students can be arranged in a line or along a circle? Rendu vidhamana question irukku. Line a nikkiradhu vera model. 8 students 1 2 3 4 5 6 7 8 students line a nikkiradhukku ethana vidhamana arrangements varum kekkranga. Along a circle. Along a circle என்ன ஆகுனா 1 2 3 4 5 6 7 எட்டாவது ஆள் வந்தாச்சு. இப்போ சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆள் யாரு லாஸ்ட் ஆள் யாருன்னே தெரியாது. இது கரெக்டாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஆள் யாரு லாஸ்ட் ஆள் யாருன்னு சொல்லிட்டு. இவனோட பொசிஷன் வேறு, இவனோட பொசிஷன் வேறு. இங்கே யார் ஃபர்ஸ்ட் ஆள் லாஸ்ட் ஆள்னே தெரியாது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 நம்பர் போட்டால் உங்களுக்கு தெரியும். ஆனால் சுற்றி பார்க்கும்போது யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டுன்னே ஐடென்டிட்டி தெரியாது, ஒரு வித்தியாசம் தெரியாது அரேஞ்ச்மெண்ட்ஸில். அதனால் இதுக்கு வேறு ஃபார்முலா, இதுக்கு வேறு ஃபார்முலா. இன்னர் லைன் அப்படின்னா டைரெக்டாக என் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவாங்க. அலாங் அ சர்க்கிள் அப்படின்னா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஏன்னா ஃபஸ்ட் ஆளு லாஸ்ட் ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்றனால ஒன்று அதில் கம்மியாயிடும், என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஆகவே இன் ஹவு மெனி வேஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி அரேஞ்ச் இன் அ லைனுக்கு என் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும், அலாங் அ சர்க்கிளுக்கு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். அப்போது ஃபஸ்ட்டு சம் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ் in a straight line. The number of ways of arranging, அப்படி எழுதலாம். Number of ways of arranging 8 students in a straight line, அல்லது number of arrangements of 8 students in a straight line is n factorial. n factorialனா 8 factorial. இதான் உங்களுக்கு ஆன்சர். புக் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா 8 × 7 × 6 × 5 × 1 வரைக்கும் போட்டு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக மல்டிப்ளை பண்ணி கூட போட்டு காட்டலாம். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அலாங் அ சர்க்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ சர்க்கிள். சர்க்குலர் ஷேப்னா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் வந்துருப்போது உங்களுக்கு. அப்போ 8 − 1 ஃபேக்டோரியும் போது 7 ஃபேக்டோரியல். இதான் உங்களுக்கு புக் ஆன்சரில் இருக்கும். நீங்கள் வேணும்னா 7 ஃபேக்டோரியல் ஓப்பன் பண்ணிக்கலாம். 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 போட்டு கேல்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரும் போட்டுக்கலாம், அல்லது டைரெக்டாக எப்படியும் போடலாம். ஆனால் புக் ஆன்சர் உங்களுக்கு 8 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.